Hello guys, welcome back. So Snipes தான் கிளம்பிட்டு இருக்கேன். Snipes முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு தான் போக போறேன். ஜிம் Dress எடுத்து பேக்ல வச்சிட்டேன். அது ஆஃப் ஹேண்டா அடிக்கிற வேலைக்கு இப்போ ஆஃப் ஹேண்ட் போட்டு போனா வேலைக்கு வந்தா சும்மா இந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு அப்படியே இப்போ போயிடுவேன். ஆக்சுவலாக இப்போ எங்கன்னா ஆண்டோக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லை, அதனால தான் நேற்று ஸ்னைப்ஸ் வந்து போகாமல் இருந்தோம். ஸோ இன்னைக்கு காலைல கால் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போகலான்னா சரி இப்போ அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்னைப்ஸ் போக போகிறேன். ஸோ எஸ் அப்படியே ப்ளூடூத் காலில் மாட்டிட்டு கால் பேசிகிட்டே அப்படியே ஆண்டோ பார்க்க போக போகிறேன். எஸ் ஓகே காய்ஸ், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்னைப்ஸ்லேருந்தும் கால் வந்திருக்கு, ஆண்டோ கிட்டேருந்து கால் வந்திருக்கு. நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தனால கால் பிக் பண்ண முடியல. இப்போ ஆண்டோ கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கான்னு கேட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்னைப்ஸ் தான் போகிறேன். ஸோ ஐ கேட்ச் யூ தேர், பாய். ஷூட்டுக்கு வந்தாச்சு, ஆனால் ஆண்டோ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகன்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து கூப்பிட்டு போகல. ஏன்னா அவன் கால் பண்ணி பார்க்கும்போது அவன் வரலன்னே சொல்லிட்டான். ஏன்னா அவ்வளோ முடியாமல் இருக்கான், பேசும்போதே தெரியுது. சரிடா நீ வராத, நான் வந்துக்கிறேன், சாந்தா ஃபோட்டோ எடுத்துப்பான்ட்டேன். ஸோ நான் கிளம்பி வந்துட்டேன். ஆண்டோ இன்னைக்கு ஸ்னைப்ஸுக்கு லீவு. ஆக்சுவலாக அவன் நீ பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தான், அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் இடத்துல இருக்குது. சரி பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டான். இருந்தால் அவனை நீ பாட வச்சு இருந்தாலும் பாட வச்சுருக்க முடியாது. அவன் பேசும்போதே அது அவன் வாய்ஸே வேறு மாதிரி இருந்தது. ஸோ எஸ் நான் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் போட்டு தான் வரலான்னு நினச்சேன் வண்டிக்கு. சரி லேட் பண்ண வேணாம், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போனால. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லைனா நாளைக்கு போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், இப்போ அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னை வீடியோவில் நவீனை வந்து குற சொன்னான், நவீன் பற்றி சொல்ல சொன்னான். நவியமும் செரியமும் இன்னைக்கு வந்ததுலேருந்து ஒருத்தர் காதுலேருந்து ஃபோனே எடுக்கல. ஒரு காதல் புது காதல் சின்சியர் லவ் பண்ணியர் லவ் லிவிங் டு லிவிங் டு அதை பார்த்து செவாயிடு இவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆகும்னா அங்கே தூக்குவான், இங்கே தூக்குவான் ஃபோனை. ஆஃப் வேணுமா? ஆண்ட்ராய்ட் ஃபோர்ஸ் பெருமையாக கில்லர் ஸ்குவாட் பிராண்டு அதுக்குன்னு ஒரு ஸ்னைப்ஸ் வந்து ஷாப் உங்கள் ஷாப்போட பிராண்டு தான் கில்லர் ஸ்குவாட். ஆமாம் இங்கே வந்து நவீன் பாட்டு பாடுறேன்னு வாக்கு. எனக்கு தொண்டை சரியில்லை, தொண்டை சரியில்லாத வந்து தமிழ் பாட்டுகள். இங்கே தெலுங்குன்னு நீங்கள் தானே ஆந்திரா? ஆந்திரா தாண்டா ஆந்திரா. ஆமாம் இது ஆந்திரா இல்லை, இது ஹைதராபாத். ஆமாம் ஹைதராபாத் பக்கா தெலுங்கு பாடி லைட்டு உன் பக்கம் திருப்போம். நீங்கள் வந்து தெலுங்குலேயே பாட்டு பாட போகிறேன். தெலுங்குலேயே பாட போகிறேண்ணா? அதெல்லாம் தெரியாது. பாரு நோ தெலுங்கு பாட்டா தெரியாதுண்ணா. சும்மா ஏய் நான் காலைல என்ன பாட்டு கேட்டேன் இவங்கிட்ட? டேய் தமிழ் பாட்டு பாடுனுங்கிறான் பாருவான். அதான்டா சித்தார்த்த பாட அளவோ என்னது அளவோ என்னது. என் ஃபோனே தாங்காமல் கீழே விழுந்துச்சு. ஆ அந்த பாட்டு பாடு. இவனுங்கன்னா ஃபோனை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ இல்லையோ ஃபோன் மதுனே. சரி நீ பாடு. ஹலோ சிரிக்காத பாடு சொல்லு. சொல்லு கேக்குதா ப்ரோ? கேக்குதா பாட்டு? சத்தியமா வராது ப்ரோ. நீ என்ன பண்ணுற? ஒரு ஒரு வாட்டி அந்த பாட்டு கேளு, நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு வா. நீ எடு வீடியோ எடு. அடுத்ததாக நமக்காக பாட வருவது நவீன், ஆர்பி நவீன். ஆர்பி நவீன் ஃப்ரம் ஹைதராபாத். முழுங்குது சத்தமாக பாடியா? விடு நான் நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வருவேன். அப்போ நீ வந்து இந்த பாட்டு தான் எனக்கு ஃபுல்லாக பாடி காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்க. இப்போ வந்து நவீனை வந்து மன்னிச்சு விட்டுடலாம் போ. பாய்.
ஏன்னா அவனுக்கு அழைப்பு வந்து விட்டது. ஏய் நீ வா, நீ தான் இப்போ எனக்கு பாட்டு. என்ன பாட்டு பாட போற? நான் பாட்டு பாடலாம். சன்னியை சன்னியை தான் நீ பாடுற. சன்னியை பத்திரா பாடலான்னு. முடா அவன் தூங்குறான். நல்லது. ஸோ ஒரு பைத்தியம் வரும், அந்த பைத்தியத்தை கூட்டிகிட்டு, பைத்தியன்றது என் தங்கச்சியை தான் சொன்னேன். ஸோ அவளை கூட்டிகிட்டு ஷவர்மா சாப்பிட போயிட்டு, ஃபஸ்ட்டு எங்கே போய் ஷவர்மா சாப்பிட்றதுனே ஐடியா இல்லை எனக்கு. எங்கேயாவது போய் ஷவர்மா சாப்பிட வேண்டியதான், எங்கே போகலாம் தெரிலையே. ஆக்சுவலாக ஜிம்மு போன வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அம்மல் எனக்கு முன்னாடியே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டான். சரி வீடியோ ப்ளாக்லாம் எடுக்க ஆரம்பிச்சுன்னு எங்கள் நானும் லேட் ஆகிடும் எனக்கு கிளம்பி. ஸோ அதனால தான் வந்து டக்குனு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு சாம் வீட்டுக்கு போனேன். ஃபஸ்ட்டு சாம் வீட்டுக்கு போனேன். அங்கே வந்து கரெக்டாக 4 பேர் இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக கேள்ஸை வாக்கிங் கொடுத்து போவாங்க, கிளம்பி வாக்கிங் கொடுத்து போவான்ட்டேன். இப்போ வருவா பாருங்க அந்த மென்டில். சொல்ல வந்ததா மென்டில் அண்ணன் மென்டல்னா உண்மையா பாருங்க. இன்னொன்னும் தெரியும் எடி புதுசா எத்தனை வீடியோ எடுத்துட்டு இல்லையே. ஆடு இல்ல தாழ அதோக்கு அண்டே தாழ காணிச்சா ஆனா ஏய் லூசு அரபி கேட்டுண்டாயா உடனே துபாய் தான் ஃபேமஸா. பட்டு பட்டு தான் வந்தோம். உள்ள இருக்கிற இந்த ஐஸ் தான் மேட்ரு. ஷவர்மா சாப்பிட்லான்னு தான் போனோம். பட் பார்த்தீங்கன்னா ஷவர்மா கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து புதுசாக என்னடா இது ஸ்மோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் மில்க் ஷேக் தான் போட்டிருந்தது. சரி நான் பார்க்கும்போதே வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. என்னது இது புதுசாக ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் மெனு கார்டு எடுத்து பார்த்தா ஸ்மோக் மொஜிட்டோஸ்னு சொல்லி போட்டிருந்ததா. ஸோ அதனால தான் வந்து சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஷவர்மா எப்பவுமே சாப்பிட்றது தானே அப்படின்னு அம்மளுக்கு தான் ஃபஸ்ட் கால் பண்ணேன். கால் பண்ணி உனக்கு மினி ப்ளாக் எடுக்கிறதுக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு என்னன்னு கேட்டான். அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி. சரி நான் கூட ஜூஸ்லேருந்து தான் அது வருதுன்னு நினச்சேன். பட் ஜூஸ்லேருந்துலாம் வரல, ஜூஸ் தனியாக ஒரு பேக்கெட்டில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய பேக்கெட் உள்ள ஸ்மோக் வரதுக்காக அந்த ஏதோ ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரில, அது போட்டு தண்ணி ஏதோ ஊற்றிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் அது வருதே போக நிறையா வருது. நான் சரி அந்த கவர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஜூஸில் இருந்து இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து நான் பிஸ்கெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம எங்கே போனோம், அது பொருள் காட்சி இருக்கே. ஸோ ப்ளாகும் போட்டிருப்பேன். ஸோ பிஸ்கெட் மாதிரி ஜூஸ்லேருந்தே போக வரும், வாயிலேருந்து வரும்னு நினச்சேன். பட் வாய் அப்படிலாம் இல்லை, அந்த கவர்லேருந்து மட்டும் வருது. என்னடா இன்றைக்கி எதுவுமே ஒரு ஸ்பெஷலாக இல்லையே நினச்சேன். பட் பரவாயில்ல, ஷவர்மா சாப்பிட போன இடத்துக்கு அது வந்துருச்சு. நார்மல் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் குடிக்கும்போது அந்த புகை வருது அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ஜூஸ்லேருந்தே வரும் தான் நினச்சேன்.
எனிவே காய்ஸ், ஸோ இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், நினச்சிட்டே இருந்தேன். டே முடியறதுக்குள்ளே ஏதாவது இருக்கணும்னு, பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காட்டுற மாதிரி ஒன்று எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது போதும். அண்ட் நானும் கிளம்புறேன், நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஏதாச்சும் ப்ளாக் நான் எடுப்பேன் கண்டிப்பாக. வீட்டில் தான் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். அப்போ அதுக்காகவே நான் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் காய்ஸ், நானும் இப்போ வந்து கிளம்புகிறேன். டாடா, பை பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பாய்.